வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. நான்மணி கடிகை என்று சொல்லக்கூடிய சங்கம் அறிவை இலக்கிய நூலை குறித்து பார்க்க இருக்கின்றோம். இந்த நூல் விளம்பி நாகனார் என்று சொல்லக்கூடிய புலவர் எழுதிய நூல். இந்த நூலினுடைய காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு என்று வர்ணிக்கப்படுகிறது. இதில் கடிகை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது. கடிகை என்ற சொல்லுக்கு நாழிகை என்று பொருள் கொள்கிறார்கள். இந்த கடி அப்படிங்கிற சொல் உரிச்சொல்லிலிருந்து தோன்றியிருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். உதாரணத்திற்கு காப்பு மாலையையும் இனிப்பான உணவையையும் இந்த கடி என்கிற சொல் பழங்காலத்தில் அது உணர்த்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு கடிகை மாலை என்கிற சொல் பல காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. ருத்ராட்ச மாலை, அதாவது சைவத்துறைகளுடைய அணிகலனாக அது இருந்திருக்கிறதாக குறிப்புகள் இருக்குது. ஆக கடிகை என்கிற சொல்லுக்கு இன்சுவை குழம்பு, பாயசம் போன்று இருக்கக்கூடிய அந்த உணவு, அந்த கரும்பு சாறு கட்டி அதாவது வெள்ளக்கட்டி போன்று இருக்கக்கூடியதற்கெல்லாம் கடிகை என்று சொன்னால் அது இனிய சுவையுடைய ஒரு பொருள் என்று வழங்கியிருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. அதை தாண்டி இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடிகை என்பது நாழிகை என்ற அந்த சொல்லுக்கு பொருள் விளக்கம் நமக்கு கிடைக்குது. இப்போ உதாரணத்திற்கு நாழிகையை அளக்கும் கருவியே கடிகாரம் அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி சொல்கிறோம். கடி அப்படிங்கிற அந்த சொல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ காலத்தை கணித்து காட்டக்கூடிய அந்த கருவியை கடிகாரம் நம்ம சொல்கிறோம். சுமார் 24 நிமிடங்களை கொண்டது ஒரு நாழிகை என்கிற கணக்கு இருக்குது. ஆக அந்த கடிகை என்கிற சொல் நாழிகையை, காலத்தை, ஒரு குறித்த காலத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக வழக்கில் இருந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு மேலும் துண்டு, துணுக்கு, துண்டம் போன்ற சொற்றொடர்கள் காணப்படுகிறது. இப்போ ரத்தன துண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. துண்டு ப்ளஸ் அம் இஸ் ஈக்குவல் டு துண்டம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பரிசு ப்ளஸ் அம் இஸ் ஈக்குவல் டு பரிசம். சாரி, பரிசு ப்ளஸ் அம் இஸ் ஈக்குவல் டு பரிசம் அப்படின்னு சொல்கிறோம். விளக்கு ப்ளஸ் அம் இஸ் ஈக்குவல் டு விளக்கம் அப்படின்னு சொல்லி அந்த அம் சாரியை இணைகிற பொழுது அது ஒரு பெரிய பொருள் என்று அந்த அம் சாரியை இணைகிற பொழுது ஒரு பொருள் கொள்ளப்படும். ஆக இங்கு துண்டு துண்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பெருபொருள் என்கிற ஒரு கருதுகோள் இருக்கிறது. ஆக இதை தாண்டி வடமொழியில் உருவாகிய சொல்லாக இந்த சொல் வந்ததாக கருதப்படுகிறது. உதாரணத்திற்கு கடிகை எனும் பெயர்கதவோடு தாளும் துண்டமும் நாழிகை பெயரும் சொல்லுவர் என்று வடமலை நிகழ்ந்து குறிப்பிடுகிறது. அந்த கடிகை என்கிற அந்த சொல் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான அந்த துண்டம் பற்றியும் வரும், அது நாழிகை என்கிற பெயரோடும் வரும் என்ற ஒரு இலக்கணமும் அதனை பற்றிய குறிப்புகளை நமக்கு தருகிறது. ஆக தமிழிலிருந்து உருவாகிய சொல்லாகவும் வடமொழியிலிருந்து உருவாகிய சொல்லாகவும் இருபொருள் இருக்கிறது. அடிப்படையில் கடிகை என்பதற்கு நாழிகை என்கிற பொருளை நாம் பார்க்கிறோம். இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிறது எப்படி, என்ன பொருள் அடிப்படையில் இந்த பெயர் உருவாக்கம் பெற்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். 4 மணிகள் கோர்க்கப்பட்ட இனிய சுவையுடைய அந்த கருத்துக்களைத்தான். எப்படி 4 மணிகள் கோர்க்கப்பட்ட ஒரு இனிய மாலை இருக்குதோ அதுபோல் 4 கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய, அது இனிமையான கருத்துக்களை வழங்கக்கூடிய அந்த சொல்லாடல்கள் கொண்ட ஒரு பாடல் அடிகள். இப்படி 4 கருத்திலை சொல்வதனால் இதை நான்மணி கடிகை என்று அழைத்தார்கள். இதுதான் அடிப்படை விஷயம். இதில் கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் 103 வெண்பாக்களை உடையதாக இருப்பதாக கருதப்படுகிறது. இதில் கடவுள் வாழ்த்து இல்லாமல் 101 பாடல்கள் இந்த நூலில் உள்ளன. இது தொல்காப்பியர் குறிப்பிடுகிற அம்மை என்கிற அந்த வனப்பின் தன்மையோடு இந்த நூலை பொருத்தி பார்த்திருக்கிறார்கள். அந்த இலக்கணத்தோடு, அம்மை என்கிற இலக்கணத்தோடு பொருத்தி பார்த்திருக்கிறார்கள். இந்த நூலினுடைய தனிச்சிறப்பாக என்னென்னு பார்த்தோம்னா, 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஜி போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். இதுதான் நூலில் ரொம்ப அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. அதில் வந்து நிறைய முக்கியத்துவம் மிகுந்த கருத்துக்கள் நிறைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அல்லவை செய்தாருக்கு செய்வாருக்கு அறமே கூற்றாகும். நல்லது செய்யாமல் இருந்தாலும் சரி, நீ துன்பத்தை செய்யாமல் இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை, அறம் கருத்தியரை நாம் நீதி இலக்கியங்களில் பார்த்துருக்குறோம். ஆனால் அல்லவை துன்பத்தை செய்பவர்களுக்கு அறம், அந்த அறம் என்னவோ அதுவே கூற்றும், யமனாக வந்து மாறி அவனை அழித்து விடும் என்கிற கருத்து எழுதில் நிலவுகிறது. அது மாதிரி தான் இதை வந்து சிலப்பதிகாரத்திலும் இதே கருத்து இருக்கிறதாக ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. அல்லவை செய்தாருக்கு அறம் கூற்றம் ஆம் என்னும் பல்லவையோர் சொல்லும் பழு அன்று என்று சிலப்பதிகார பாடலடியோடு பொருத்தி பார்க்கக்கூடிய இது இருக்குது. ரெண்டாவது அல்லது செய்யக்கூடாது என்கிறது திருக்குறளிலிருந்து பல நூல்களிலும், நீதி இலக்கிய நூல்கள் முழுவதும் நாம் காணப்படுகிறது. இதில் வந்து அவனுக்கு யமன் வந்து நிற்பான், அறமே யமனாக வந்து நிற்கும் அந்த தவறு செய்பவர்களுக்கு என்ற கருத்தியல், இது போன்ற கருத்தியல் காணப்படுகிறது. இல்லை முதலில் உள்ள அந்த கடவுள் வந்து திருமலை பற்றி பாடல் வாழ்த்தாக இருக்கிறதுனால அந்த புலவர் யாராக இருக்கலாம்,
ஒரு வைணவர் குலத்தை சார்ந்தவராக அந்த விளம்பினாகரர் இருக்கலாம் என்கிற கருத்தில் சொல்லப்படுகிறது. இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய முதல் பாடலாக என்ன பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பாடல்களை பார்க்கலாம். எல்லற்க என்றும் எளியர் என்று என்பெறினும் கொள்ளற்க கொள்ளார் கை மேற்பட உள் சுடினும் சீரற்க சிற்றில் பிறந்தாரை கூறற்க கூறல்லவற்றை விரைந்து அப்படின்னு ஒரு பாடலடி இருக்குது. என்ன கருத்து பாதல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லற்க என்றும் எளியர் என்று, யாரையும் எளியவர்கள் என்று இகழ்ந்து பேசக்கூடாது. எவரையும் எளியவர் என்ன இகழவும் கூடாது. ஒரு என்று பெறினும் கொள்ளற்க கொள்ளார் கை மேற்பட, ஒரு மிகச்சிறந்த பொருளாக இருந்தாலும் தகுதியற்றவர்களிடம் அந்த பொருளை பெறக்கூடாது. உள் சுடினும் சீரற்க சிற்றில் பிறந்தாரை என்ன பண்ணுற, நீங்கள் என்ன செய்யக்கூடாதவற்றை செய்யக்கூடாது ஏழை மக்களிடத்தில். அதான் சொல்ல, செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் ஏழை மக்களிடத்தில் சீரற்க சீராதே, அதாவது கோபம் கொள்ளாதே. அடுத்தது கூறற்க கூறாதே, கூறல் அவற்றை விரைந்து, சொல்லத்தகாத சொற்களை கோபத்திலும் கூட சொல்லிவிடாதே என்ற பாடல். இந்த பாடலுடைய கருத்து நமக்கு கிடைக்கிறது. யாரையும் வந்து எளியவர் என இகழக்கூடாது. ஒரு மிகப்பெரிய பொருள் கிடைத்தாலும் தகுதி இல்லாதவர்களிடம் பெறக்கூடாது. செய்யக்கூடாத தவறை செய்தாலும் ஏழைகளிடத்தில் கோபம் கொள்ளக்கூடாது. சொல்லத்தகாத சொற்களாக இருந்தாலும் அது வந்து கோபத்தில் கூட அந்த வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது. ஒரு வார்த்தை தான் வெல்லும், ஒரு வார்த்தை தான் கொல்லும் என்பார்கள். அதுபோல் எளியவர்களை பற்றிய ஒரு கருதுகோளாக ஏழை என அல்லது தாழ்ந்தவர்களோ அது இது மாதிரி இழிந்து பார்ப்பதோ அந்த மாதிரி பேசுவதோ கூடாது என்கிற கருத்தை முன்னிறுத்துகிறது. இப்படி பல பாடல்கள் உண்டு. இப்போ ரெண்டாவது பாடல் பார்த்தீங்கன்னா, பறைபட வாழா அசுமனா உள்ளம் குறைபட வாழார் உறவூர் நிறைவனத்து நெல்வட்ட கண்ணே வெதிர்சாம் தனக்கு ஒவ்வார் சொல்பட்டால் சாவதாம் சாழ்வு. இது கேகய பறவைகள் அப்படின்னு ஒரு பறவைகளை சொல்கிறாங்க. அந்த பறவைகள் என்ன பண்ணும், இந்த பறையினுடைய ஓசை கேட்டாலே இறந்து போயிடும். அந்தளவுக்கு மென்மைத்தன்மையுடையது, சப்தம் கேட்டாலே இறந்து விடுகிற தன்மையுடையது. அதுபோல் அது எப்படி பறையினுடைய ஓசை கேட்டாலே இறந்து விடுமோ, அதுபோல் சான்றோர்களாக இருக்கக்கூடிய உறவோர் அறிவுடையோர்கள் சான்றோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மானக்குறைவு, தன்மானத்தில் ஒரு இழுக்கு ஏற்படுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் வாழ மாட்டார்கள். இப்படி ஒரு அந்த கருத்தியல் அந்த பாடலுடைய கருத்தில் வருது. அப்போ நெல்லுக்கு உண்டான முதிர்ந்து, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மூங்கில் நெல். அப்போ மூங்கிலில் நெல் உருவாகுது அப்படின்னு சொன்னால் அது இந்த மூங்கில் என்ன பண்ணும், அது பட்டு போய் அழிந்து போகும். அதுபோல் சான்றோர்களுக்கு நீங்கள் பழிச்சொல் ஒன்று ஏற்பட்டால் அவர்கள் உயிர் வாழ மாட்டார்கள் என்று இப்படி ஒரு உவமையின் அடிப்படையில் பொருத்தி கூறுகிறது. சரிங்களா, இப்போ ரெண்டு கருத்தில் அதில் இருக்குது. கேகைய பறவைகள் இருக்குது, அது பறையோசை கேட்டாலே இறந்து விடும். அதுபோல் மானக்குறைவு ஏற்பட்டாலே சான்றோர்கள் அழிந்து விடுவார்கள். மூங்கில் நெல் உண்டானத்திற்கு பிறகு அது முதிர்ந்து என்னாகுது, அந்த மூங்கில் அது அழிந்து போகுது. அதுபோல் சான்றோர்கள் பழி ஏற்பட்டால் உயிர் வாழ மாட்டார்கள், அந்த மூங்கில் போல இறந்து விடுவார்கள், அழிந்து போவார்கள் என்கிற கருத்து அதில் சொல்லப்படுகிறது. இப்படி இந்த பாடலியல் கருத்தியல் செல்கிறது. இன்னும் ஒரே ஒரு பாடலை மட்டும் பார்த்துடலாம். கழுவம் என்பாருக்கும் துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ள வைப்பாருக்கும் துயில் இல்லை, ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் துயில் இல்லை, அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில். ரொம்ப அழகான பாடல். ஏன்னா யாருக்கெல்லாம்ப்பா தூக்கம் வராது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம ரொம்ப யோசிப்போம். ரொம்ப சிம்பிளாக நாலு வரிகளில் சொல்லிடுறாங்க. கல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை, திருடுறவனுக்கும் துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ள வைப்பாருக்கும் துயில் இல்லை. ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை விரும்பிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கும் துயில் இல்லை, தூக்கம் இல்லை. ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் துயில் இல்லை, அவன் என்ன பண்ணுறா, செல்வத்தை நான் ஈட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கும் தூக்கம் இல்லை. அடுத்து அப்பொருள் காப்பாருக்கும் இல்லதுகில், அதை பாதுகாக்கணும், செல்வத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவனுக்கும் தூக்கம் இல்லை. செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கும் தூக்கம் இல்லை. அடுத்தது செல்வத்தை சேர்த்து வைத்தவனுக்கும் தூக்கம் இல்லை. திருடன் இருக்கான் பார்த்தீங்களா, அவர்களுக்கும் தூக்கம் இல்லை. அதுபோல் இதெல்லாம் புறம் சார்ந்து இருக்கு. அதுபோல் அகம் சார்ந்து என்ன சொல்கிறான், பெண்ணை விரும்புகிற ஒரு ஆண்மகனுக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும், இப்படி தூக்கம் இல்லாமல் போகுது என்று இப்படி பல கருத்துக்களை மிக அழகான முறையில் ரொம்ப நுட்பமாகவும் செறிவாகவும் தெளிவாகவும் எடுத்துரைக்கக்கூடிய நூலாக இந்த நான்மணி கடிகை என்ற நூல் விளங்குகிறது. நன்றி.